எம்டியா? முடிஞ்சது. டீ எப்படி இருக்கு? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு ஜானு. இன்னைக்கு கொஞ்சம் வேணுமா? போதும்ல செல்லம். ஜானு, அது என் பேக்க கொண்டு வரியா? ஆபீஸ்க்கு போனல. எடுத்துட்டு வரேன். ஓகே. கார்த்திக். ஈவினிங் சீக்கிரமா வந்துரு ப்ளீஸ். ஒரு முத்தம் வேண்டாம், வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓ, இந்த சீட்ல உட்காரத்துக்குலாம் ஒரு குடுப்பன வேணும். சரி, நம்ம உட்காந்து பார்ப்போம். என்ன பண்ணலாம்? சிஸ்டத்துல பொண்ணுங்க படம் தான் பார்ப்போம். சூப்பரா இருக்கு. என்னடா ரொம்ப கொழுத்து போயிட்ட போல இருக்கு. ஏண்டா இதத்தான் பாத்துக்கிட்டு இருக்கியா? அதுக்குள்ளே வந்துட்டீங்களா சார்? ஒரு மாசம் இருந்துட்டு வந்திருக்கலாம்ல. டேய் போடா. கார்த்திக். ஏய் நீயாடா? ஆமாண்டா, என்ன பண்ற? அது சரி, ஏன் கல்யாணத்துக்கு வரல? இங்க பிசினஸ் எல்லாம் ஏன் தலையில கட்டிட்ட? எல்லாத்தையும் பாத்துக்கணும்ல. நீ அனுப்பின பொண்ணு போட்டோ பார்த்தேன். கார்த்திக் வைஃப்னா எப்படி இருக்கணும்? அந்த ரேஞ்ச்ல இல்லையேடா. டேய் ஏன் பார்வையில இருந்து பாற? ஒரு பொண்ணு ஆவரேஜா இருந்தா நீ ஒரு போட்டோ கூட எடுக்க மாட்ட. ஆனா நீ எப்படி இந்த பொண்ண கல்யாணம் பண்ண? அதெல்லாம் இருக்கட்டும். டேய் என்னோட ஷேர் அந்த 3 க்ரோஸ் இருக்குல்ல, அது எனக்கு வேணும்டா. உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு வில்லாவை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தல, அது இப்ப சேலுக்கு வந்திருக்குடா. 3 கோடி? கேட்டதும் போன் வச்சுட்டான். குடுக்காம மட்டும் இருக்கட்டுமே, கொன்னுடுறேன் பாரு. ஜானு. என்ன சார், பிஸியா? ஒரு கால் கூட பண்ணல? அதெல்லாம் ஒண்ணுல, கொஞ்சம் வர்க்ல இருந்துட்டேன். சீக்கிரம் வந்துடு, நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். புது விளையாட்டு விளையாடலாம்னு சொன்னியே, அதான் சீக்கிரம் வான்னு சொல்றேன். நானும் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி, நான் சீக்கிரம் வந்துறேன். திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணா, உடனே கல்யாணம். எல்லாம் ஒரு கனவு மாதிரி நடந்துருச்சு. என் வாழ்க்கையில இது வரைக்கும் அடையாத அன்பை இப்ப முதல் முறையா அடைஞ்சிருக்கேன். கார்த்திகை என் உயிரை விட அதிகமா நேசிக்கணும்னு நினைக்கிறேன். ஈவினிங் லேட் ஆகும், வேலை இருக்குன்னு சொன்ன. கல்யாணம் ஆயிட்டா ஒரே வேலைதான். அப்படி என்ன வேலை? எல்லாத்தையும் சொல்ல முடியாது. செயல்ல காற்ற வாடிச்சு. One minute. மார்னிங் குடிச்ச டீ எப்படி இருந்துச்சு? இப்ப ரொம்ப முக்கியம் பாரு. என்னடி பேசுற நீ? நல்லா இல்லல? நல்லா இருந்துச்சு. அத விடு, போதும். நான் குடிச்சிருக்கேன், எனக்கு தெரியும். கார்த்திக், ஒன்னு ஒன்னு கேப்பேன்னு சொல்லணும். உன் பின்னாடி எத்தனையோ பொண்ணுங்க வந்தாங்கல, நீ ஏன் என்ன விரும்பின? என்ன, உன்னோட வருங்கால புருஷனை நீ எவ்வளவு நல்லா பாத்துப்பேன்னு சொன்னல, அதுக்குதான். அவ்வளவுதானா? இன்னும் உனக்குள்ள நிறைய இருக்கு. எல்லாத்தையும் பார்த்த ஒருத்தங்கிட்ட பர்ஸ் அடிச்சிட்டு பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணல. ஓ, அதிர்கிட்டோம். என்கிட்ட உனக்கு பிடிச்சது என்ன? உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உனக்கு மாசம் மாசம் ஸ்கெச்சஸ் வரும் இல்ல? அந்த ஸ்கெச்சஸ் எல்லாம் நான் தான் போட்டு அனுப்பிச்சேன்.
உன் போட்டோ ஷூட்க்கு வந்து நான் தான் உன ஃபாலோ பண்ணுவேன். அப்படியா? ஆமா. அப்படிப்பட்ட நீயே எனக்கு ப்ரோபோஸ் பண்ணா இல்லன்னு வேணா? அடி பாவி, நீ லவ் பண்ணிட்டு என்ன ப்ரோபோஸ் பண்ண வச்ச பாத்தியா? நீ சாதாரண பொண்ணு இல்ல. ஒருவேளை நீ லாயர் ஆயிருந்தா ஆப்போனன்ட் காலி. அதுக்கு தான் ஏதாவது தப்பு பண்ணணும்னா நல்லா யோசி, இல்ல மாட்டுவேன். அதெல்லாம் விடு, முதல்ல நம்ம கல்யாணத்துக்கு சாட்சியை உருவாக்கலாமா? என்ன சொல்ற? அதான், நமக்குன்னு தான் யாரும் இல்லல்ல, நமக்காக நாமளே ஒருத்தர் இன்வைட் பண்ணிக்கலாமா? அதுக்குள்ள வேண்டாம்பா, முதல்ல நம்ம செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் பிளான் பண்ணலாம். ஜானு, இங்க பாரு, நமக்கு மந்த்லி 2 லாக்ஸ் இன்கம் வருது. பெங்களூர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியால இயர்லி 50 லாக்ஸ் வருமானம் வருது. சோ நாம ஹாப்பியா ப்ரோசீட் பண்ணலாம். அடடா, அது இல்ல கார்த்திக். நோ மோர் டிஸ்கஷன்ஸ். ஏய், கல்யாணம் ஆன புதுசுல ஒரு நாள் இவன் இந்த நேரத்தில் வந்திருக்கா? இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ற? சரி, ஜானு உள்ள இருக்கா? அதுக்குள்ள எங்க போய் தொலைஞ்சா? என்னது ஜானு, இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்னது சர்ப்ரைஸ்னா? எதுவும் சொல்லாம அப்படியே குடுக்கறது. ஓகேவா? நீ போய் ரெடி ஆக. எவ்வளவு நேரண்டாய் அப்பா, இந்த பொண்ணுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்குள்ள ஒரு வீடே கட்டிடலாம் போல. என்ன பண்றீங்க சார்? எப்பவுமே மொபைல் தானா? வர்க் பண்றியா? வர்க் அவுட் பண்றியா? ஆரம்பிச்சிட்டியா உன்னோட பஞ்சாயத்தை? எப்போ நடக்கிறதுனா ஈவினிங் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, வா சர்ப்ரைஸ் பார்க்கலாம். நான் இங்க தான் பிறந்தேன், இங்க தான் வளர்ந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் திரும்ப வருது. ஐ எம் வெரி ஹாப்பி உன் கூட இங்க வந்ததுக்காக. ஷாஜகான் மும்தாஜுக்கு தாஜ்மஹாலை கிஃப்டா கொடுத்தாரு. ஆனா என்னோட காதலுக்காக உனக்கு கல்யாண பரிசா நான் இந்த வில்லாவை கொடுக்கறேன். தாஜ்மஹால்னா சமாதி தானே? அப்ப இதை ஏன் கொடுக்கற? நீ இருக்கியே கார்த்திக், சும்மா சொன்னேன்பா, சாரி. ஜானு, எனக்கு இந்த வில்லான்னா அது என்னோட அப்பா அம்மா மாதிரி. இங்க இருந்தா நான் அவங்க கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இதை வாங்கணும் தான் நான் பல வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வில்லாவை வாங்க சான்ஸ் கிடைச்சிருக்க. எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ண, இந்த வில்லாவை வாங்குற நேரத்தில்
எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், நமக்குள்ள எவ்வளோ டிஃப்ரென்சஸ் வந்தாலும், அதையெல்லாம் எதுவும் கேர் பண்ணிக்காம எனக்கு எப்பவும் நீ சப்போர்ட்டாவே இருக்கணும் ப்ளீஸ். உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. ஓகே.